பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளம்புரை இறையே. வேண்டத்தக்கத அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுமே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசுண்டு உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான பிளவ ஆண்டு புரட்டாசி மாதம் 15 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரமும் தசமி திதியும் கூடிய சுபயோக சுபநாளில் ஆங்கில மாதத்திற்குரிய 10 மாதம் அக்டோபர் மாதத்தில் பிறக்கிறது. இந்த அக்டோபர் மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கி பதிவு செய்வோம். தொகுத்து வழங்க உள்ளேன். பக்திகளில் சேனல் நிர்வாகத்திற்கும் உயிருக்கு மேலான நேயர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பொதுவாக 2021 அக்டோபரில் முதல்ல நமக்கு என்னென்ன சிறப்பாக இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்போ அக்டோபர் மாதம் 1 பாருங்கள், 1/10/2021 வெள்ளிக்கிழமை, அதுங்க வெள்ளிக்கிழமை. அக்டோபர் மாதம் பிறக்கிறது 1/10/2021 வெள்ளிக்கிழமை. அப்போ அக்டோபர் புரட்டாசிக்கு 15, அதையும் நம்ம கூட்டிக்கிறோம்ல, புரட்டாசி 15 ஐப்பசி 14 வரை இருக்குது. அப்போ 1/10 யார் பிறக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை என்ன வருதுன்னு பாருங்கள். 1/10 சுக்கரனுடைய ஜெயந்தி விழா, சுக்கரனுடைய ஜெயந்தி விழா, வணக்கத்துக்கு மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த விழா. அப்போ இப்போ சுக்கரனுக்கு நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால சுக்கரனை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கரன், வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது, வெள்ளிக்கு அதிபதி சுக்கரன், அப்போ சுக்கரனுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், வெண்காந்த மலர், வெண்காந்த மலர் எடுத்துக்கிறணும், இல்லை வெள்ளை மலர் சம்மந்தப்பட்ட எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். முல்லை மலர் வேண்டாம், சுக்கரனுக்கு மேக்ஸிமம் முல்லை வேண்டாம், வேறு ஜம்பங்கி வேறு எல்லாம் எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட மலர்களை எடுத்துக்கொண்டு 6 எடுத்துக்கொண்டு, 6 அகல் தீபம் நெய் தீபம் எடுத்துக்கொண்டு அந்த 1/10/2021 சுக்கரனுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு சுக்கர ஓரையில், ஏன்னா வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, சுக்கர ஓரை காலையில் 6-7 மதியம் 1-2 செய்யலாம். உச்சிக்காலத்தில் செய்கிறதுனால தவறில், உச்சிக்கால பூஜையே இறைவனுக்கு மிக உகந்தது. உச்சிக்கால பூஜை தான் திருவானைக்காலில் நம்ம சிறப்பாக பண்ணிருக்காங்க, அதனால் நீங்கள் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஊரில் செய்யலாம். ஏன்னா இந்த கலியுகத்தில் எல்லாத்துக்கும் பணிகள் அதிகம், அந்த பணிகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்தவர் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறோம். 1-2 செய்கிறதுனால தவறில்லை. அடுத்தது வந்து நைட்டு 8-9 இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனுடைய ஜெயந்தி விழாவை நான் காலையில், அதாவது ஜெயந்தி விழாவை நன்றாக வழிபாடு வீட்டிலே செய்யுங்க, வீட்டிலே செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு தான் கிடையாது, அரசாங்கத்தில் உத்தரவு கொடுத்துருக்காங்க கொரோனானால், அதனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யுங்க, வீட்டிலே செய்யுங்க, அழகாக பிரார்த்தனை பண்ணுங்கள். சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதை விட சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த சுக்கரனுடைய அதிபதி மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரம் எவ்வளவோ இருக்குது, எண்ணற்ற ஸ்தோத்திரம், மிக அழகான அற்புதமான பல கருத்துக்கள் அடங்கிய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, அதை நீங்கள் வழிபாடு அதை பாராயணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது 2-8 பாருங்கள், 2-8 சொல்லவே வேண்டாம். 2-8 நம்ம பாரத தேசத்தின் தாய் தந்தை, மகாத்மா காந்தி தந்தை, நமது இந்திய நாட்டின் தந்தை இல்லையா, அவர் அவர் பிறந்த நாள் 2/10/2021 அது எல்லோருக்கும் தெரியும். அடுத்தது 6/10/2021 6/10 மிக முக்கியமான நாள், மகாலய மாதம் 6/10/2021 அப்போ இந்த மகாலய மாதத்து என்ன முக்கிய நிகழ்வு, இதை நான் ஒரு 2 உங்களுக்கு சொல்லிடுறேன். நேயர் பெருமக்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. 6/10 அமாவாசை, அதாவது மறந்தவனுக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லணுமா, அதாவது எல்லாரும் அமாவாசையை இன்று கூட நம்ம கும்பிட முடியாது, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கூட சில பேர்த்துக்கு தெரியாது, இன்றைக்கி என்ன நாள் என்ன தேதி அப்படின்னு தெரியாது. ஏன்னா அப்படியும் மக்கள் பாமர மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களுக்காகவே தான் 12 இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. பாருங்க, மகா, நான் ஏற்கனவே பலமுறை நேயர் பெருமக்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன், மகா சங்கடகர சதுர்த்தி, மகா தீபம், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி,
மகா பெரியவாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மகா சங்கர சித்தர் அந்த மாதிரி மகாலய அமாவாசைன்னா 12 அமாவாசையில் இதுதான் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அப்போ எல்லாருமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த மகாலய அமாவாசையில் ஒரு நதி, உங்கள் அருகாமையில் உள்ள நதி, நதி தீர்த்தங்கள், கடல் தீர்த்தங்கள், கடல் அக்னி என்ற கடல் தீர்த்தங்கள் அந்தந்த இடத்துல அருகாமையில் இருந்தால் போதும். அந்தந்த இடத்துல போய் செய்து முன்னோர்களுக்கு, ஏழை எளியர்களுக்கு மகாலய அமாவாசை இருப்பதை வைத்து சிறப்புடன் திதி செய்வது. அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப திதி கொடுக்கவும். திதியை கொடுக்கணும், அவளுக்கு வேண்டியதை படையில் செய்து. காகத்தை மறந்துடாதீங்க. அக்னி காகம், உண்ண உணவும் காகம், டேஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் காகம்தான். அதனால தான் அதுக்கு நம்ம படையில் முதல்ல கொடுக்குறோம். இதை யார் படையில் முதல்ல சாப்பிடணும்னா காகத்துக்கு ஏன் கொடுக்குறோம்? நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ளுங்கள், காகம்ங்கிறது அக்னிக்கு உரியது. பஞ்சபூதங்கள் அக்னிக்குரிய பறவை, பஞ்சபட்சில் அக்னிக்குரிய பறவை. அந்த பறவையினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வருடைய வாகனம். அப்போ சனீஸ்வருடைய வாகனமாக இருப்பதனால் மட்டும் அல்லாது அது டேஸ்ட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிரி, அதாவது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியது. தமிழில் டேஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறோமோ, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் இல்லைங்களா. அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் யார், நம்ம முன்னோர்கள் யாருக்கு படைக்கிறோமோ அவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள்களாக பச்சமாக படைக்கிறோம். அந்த படைக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் குறுக்களை வைத்து ஆட்சாரியில் வச்சு எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு யாருக்கு முத முதல்ல கொடுக்கணுங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியம். அது காகம், அது டேஸ்ட் பிரியர், சுவைக்கு அதிபதி. சுவை டேஸ்ட்டு சுவைக்கு அதிபதி, விரும்பி சாப்பிட்றதுக்கு அதிபதி, ரைட்டா. ஆக இனிமேல் தயவு செய்து எந்த அமாவாசையில் இல்லைனாலும் மகால அமாவாசையில் போய் திதி கொடுத்து படையில் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்து திலகமும் செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தகுந்தவாறு வீட்டில் பூர்வ புண்ணியம் சொல்கிற பார்த்தீங்களா, ஜோதிடத்தில் அஞ்சாம் இடம், அந்த அஞ்சாம் இடம் வலிமை குறையாக இருக்கும், பலவீனமாக இருக்கும். அந்த பலவீனமாக இருக்கும் பொழுது, பூர்வ புண்ணியம் பலவீனமாக இருக்கும்போது ஏதாவது பாம்பு புள்ளி வச்சுருப்போம், ஏதாவது கொலகேஸ் இருக்கும், ஏதாவது எந்த உயிர் நம்ம தெரியாமல் ஏதாவது நிறைய செஞ்சுருப்போம், அதுதான் பூர்வ புண்ணியம். அந்த மாதிரி செய்வதற்கு திலகமும் பண்ணுங்கள். எங்கே ராமேஸ்வரம், சங்ககிரி, கொடுமுடி, வேதராணியம், ஸ்ரீரங்கம், ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலவீனமாக கிரகங்கள் இருந்தாலும் மேற்கொண்டு ஹோமம் செய்வது உத்தமம், கண்டிப்பாக செய்யுங்க. இது மகாலய அமாவாசையினுடைய சுருக்கமான ஒரு பதிவு இதுதான். அடுத்தது நாம் 7/10/2021, அதாவது தௌ ஹித்ரா பிரதிபட் என்ற ஒரு குறிப்பு இருக்குது. அது யாருன்னா தௌ ஹித்ரா பிரதிபட் தாத்தாக பெண்ணுடைய பெண்கள் பேரன்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவங்க தான் அதுக்கு பேர். அந்த நாள் 7/10 மறந்துடாங்க, முக்கியமான நாள். அவள் வீட்டில் பெண் சம்மந்தப்பட்ட, அதாவது பெண் சம்மந்தப்பட்ட ஏன்னு சொல்கிறோன்னா அதுதான் நமக்கு ஜென்மத்தை கொடுக்கறது, நமக்கு வந்து சந்ததியை கொடுக்கக்கூடியது. அந்த சந்ததியை கொடுக்கக்கூடிய வலைவகையில் வரக்கூடிய தாத்தா மாரில் ஆசீர்வாதம் வாங்கி, அவங்கக்கிட்ட பரிசு பொருள்கிட்ட வாங்கி அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு. அடுத்து 13/10 பத்திரகாளி அம்மனுடைய தேவி அவதார நாள், தேவி மகா தேவியினுடைய பாகவதம் லலிதா சகஸ்ரமும் அத்தனையும் நம்ம படிச்சுக்கரலாம். அடுத்தது 14/4 ஆயுத பூஜை வந்துட்டோம், ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். 14/4 ஆயுத பூஜை, 15 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. எந்த தொழிலான புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நின்று போன தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லாமே தடையாக இருந்து நம்ம செய்ய முடியாமல் இருக்கிற அப்படி தொழிலாக சரி, எல்லா தொழிலையும் விஜயதசமி என்று ஆரம்பிப்பது சால சிறந்தது. அது மட்டுமல்ல, கல்வி சாலைகள், பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பது, அவர்களுக்கு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கும்போது அரிசி நெல் இதில் பிள்ளைகளுக்கு ஓம் ஓம் என்ற எழுத்து, பிரணவ மந்திர ஓம் என்ற எழுத்து எழுத சொல்வது, பிள்ளையாருடைய நாமத்தை எழுத சொல்வது, இதெல்லாம் அவங்களுக்கு தேன் அபிஷேகம். தயவு செய்து விஜயதசமிக்கு குழந்தைகளுக்கு சேர்க்கும் பொழுது, மலைச்செல்வங்களை சேர்க்கும் பொழுது தேன் அபிஷேகம் உங்கள் அருகாமையுள்ள விநாயக பெருமானுக்கு செய்யுங்கள். எதை செய்தாலும் முதன் முதலாக விநாயக பெருமானுக்கு செய்யுங்கள். அப்புறம் இதை எதை செய்ய மற்ற எந்த காரியத்துக்கு நீங்கள் விட்டுடலாம்,
நீங்கள் அசால்ட்டாக இருக்கலாம், கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், எதுவும் நம்பலாம். ஆனால் விசேதசமிக்கு மட்டும் குழந்தை சேர்க்கும்போது தேன் அபிஷேகம், விநாயகர் பெருமாள் தேனும் பாலும் சேர்ந்து, தேனும் பாலும் சேர்ந்து அந்த அபிஷேகத்தை செய்வது மிக சிறப்பு. உங்கள் குழந்தைகள் யாராக வருவாங்க? டாக்டராக வருவாங்க, அதுக்கடுத்தது கலெக்டராக வருவாங்க, அதுக்கடுத்தது கமிஷனராக வருவாங்க, அதுக்கடுத்தது பாரட்லா பாரட்லா எல்லாத்துக்கும் அது அடிப்படை விநாயகர் பெருமான் தான். அதான் சரஸ்வதி பூஜை. பழையதில் எல்லாத்தையும் எடுத்து வட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வச்சு நல்லா பூஜையை கும்பிடுங்க. அதான் சரஸ்வதி. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்தாரம்பம் கர்ஷாமே சித்திர் பௌதம் மேசதான். இந்த மந்திரத்தை சொல்லி நல்லா பண்ணுங்க. இல்லைன்னா ஓம் சரஸ்வதியை போட்டி சரஸ்வதி போஸ்ட்னு சொல்லு, ஒன்றுமே சொல்லாமல் கூட நீங்கள் மானசரீகமாக நீங்கள் பண்ணலாம். அடுத்தது 18/10 திங்கக்கிழமை, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதுவரையும் கிணத்துல குளிச்சிருப்போம், ஆற்றுல குளிச்சிருப்போம், சேத்துல குளிச்சிருப்போம், கடலில் குளிச்சிருப்போம், எல்லா இடத்துலையும் குளிச்சிருப்போம், காவிரிலேயும் மறுபடியும் காவிரிலோட குளிச்சிருப்போம். ஆனால் இந்த 18/10/2021 இருக்குதுங்களே, அதுக்கு அடுத்த நாளில் குளிக்கக்கூடியதுக்கு என்ன காரணம்னா துலாம் ஸ்நானம். துலாம் ஸ்நானம் ஆரம்ப நாள், அந்த துலாம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் சென்று, அதாவது ஸ்ரீரங்க பெருமானை தரிசனம் செய்து அந்த காவிரிக்கரையில் கங்கையை விட மேலான காவிரியில் தீர்த்தமாடி ஸ்ரீரங்க பெருமானை தரிசனம் செய்தால் மிக்க சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 20/10/2021 அன்னாபிஷேகம், நேயர் பெருமக்களுக்கு அன்னாபிஷேகத்தை பிற்பகுதியில் உங்களுக்கு மிக விளக்கமாக பதிவு செய்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி அக்டோபர் மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போ தொகுத்து வழங்க உள்ளேன். இப்போ மேச ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? அக்டோபர் மாதம்னா புரட்டாசி 15 நாளிலிருந்து ஐப்பசி 14 தமிழுக்கு. அப்போ அந்த தமிழுக்கையும் சேர்த்து, ஏன்னா தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம் ரெண்டுலாம் ஒன்றா தானே வருது, எல்லா மொழிகளோடு இதுதானே இரண்டு சேர்ந்து வரதுனால சில நேயர் பெருமக்கள் எங்களுக்கு ஆங்கில மாதத்துக்கு ஸ்கூலுங்கன்னு கேட்குறாங்க. அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் மேச ராசிக்கு, அப்போ ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ராசிநாதன் 6 இருக்கார், சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். சூரியன் செவ்வாய் 6 இருக்கார், காலபுருஷனுடைய முதல்வன். காலபுருஷத்தினுடைய முதல்வன் யார்? காலபுருஷன் தத்துவத்தில் முதல் ராசி செவ்வாய், மேச ராசி தலை. அப்போ அதிபதி எங்கே இருக்காரு? அதிபதி நன்றாக செவ்வாய் எங்கே இருக்காரு? கண்ணில் இருக்கிறாரு, சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. குரு வந்துட்டார், நம்ம கடந்த காலத்திலாம் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம், ரிட்டர்ன் ஆஃப் தி ரெசிடென்ஸ் அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ குரு எத்தனாம் பார்வையை பார்க்குறாரு? 9 பார்வையை பார்க்குறாரு. நேயர் பெருமக்களுக்கு 5, 7, 9 உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஜோசியர் ஆகிட்டோம். ஆனால் 9 பாதனுடைய பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ராசிநாதன் எங்கே இருக்கார்? 6 இருந்தாலும் 9 பார்வை பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும், வண்டி வாகனம் கிடைக்கும், சொத்து சுகம் கிடைக்கும், வழக்கில் நீண்ட வழக்கில் இருந்த அந்த விடு வழக்கில் இருந்த இதுவரையும் வழக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொத்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக இல்லை, மிக மிக அதிகம். 5 பார்வை பார்த்தா மிக அதிகம், 7 பார்வை பார்த்தா மிக மிக அதிகம், குரு 9 பார்வை பார்த்தால் மிக 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 அதிகம். அதை நம்புங்க. அடுத்தது பாருங்கள், 9 பார்வை பார்த்துட்டாரு, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்போ 2 யார் இருக்கிற? ராகு. அப்போ 8 யார்? கேது. அப்போ 2 இது வருஷம் பூரா நம்ம ராகு இது பயிற்சி, இது மாறாது, இது மாறா தன்மை உள்ளது. அப்போ ரிஷபத்தில் ராகு இருக்காரு, விருச்சிகத்தில் கேது. அப்போ என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் முன்னாடி கஷ்டப்பட்டதோட இப்போ கண்டிப்பாக நல்லாவே இருப்பாங்க. இந்த மேசராசினியர்களுக்கு, மேசராசியில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஏன்னா குருபலம் மட்டும் இல்லை, சூரியனுடைய பார்வை, சூரியனுடைய சேர்ந்த சூரியன் செவ்வாய், அந்த சேர்க்கை மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டு. 2, 3, 4 சந்திரன் இன்றைக்கி பிறக்கும்போது, இன்றைக்கி சந்திரன் இருக்கார் பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கே இருக்கார்? பூசத்தில் இருக்கார், 1 பூசத்தில் இருக்கார். அப்போ சந்திரனும் உங்களுக்கு எத்தனை இருப்பார்? உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த 1 உங்களுக்கு அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, கண்டிப்பாக விடுபட்டு வந்திருப்பாங்க, அப்பா வந்திருப்பாங்க, அப்பா கூட வந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லா இருப்பாங்க இந்த மேசராசி நேயர்களுக்கு.
அடுத்தது உங்கள் ராசி, இன்னும் மிக மிக முக்கியமான வார்த்தை, உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் மட்டும் இல்லாது உங்களுக்கு இந்த தடவை குரு வந்து பத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு பத்துங்கிறது பத்தில் ஒரு எக்ஸட்ரா, நான் சொல்ல மாட்டேன், தெரியும் உங்களுக்கு, பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அப்போ குரு சண்டானோடு இருக்கார், யார் ஒரு பக்கம் சண்டான், மறுபக்கம் சனி ஈஸ்வரர். அவர் சனிக்கு மட்டும் ஈஸ்வரர் இல்லை, நம்ம இயக்கத்துக்கு தலைவன், நம்ம இயக்கத்துக்கு தலைவன் குரு சனீஸ்வரர். அப்போ அவரோடு இருந்து பத்தில் இருக்கும்போது கர்மாதிபதிக்கு தலைவனும் ஆயுளுக்கு தலைவனும் இருக்கக்கூடிய சனீஸ்வரனோட யார் இருக்கிறா, மங்களத்தை கொடுக்கக்கூடியவன், துணையை கொடுக்கக்கூடியவன், வருமானத்தை கொடுக்கக்கூடியவன், நல்ல வாழ்க்கை தத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ தொழில் எப்படி இருக்கும் உங்களுக்கு, எந்த தொழில் நீங்கள் எடுத்து நடத்தலாம், எந்த தொழில் நீங்கள் எடுத்து நடத்தலாம். இந்த நேரத்தை தவற விடாதீங்க தயவுசெய்து நேயர் பெருமக்களுக்கு. ரிஷபராசி ராசிநாதன், ராசிநாதன் சுக்கிரன். அப்போ ராசிநாதன் சுக்கிரன் ரெண்டாம் தேதி, நாளை ரெண்டாம் தேதிக்கு வரும்போது எங்கே வர்றாரு, விருச்சத்துக்கு போகிறாரு. இப்போ உங்களுடைய வீட்டிலே இருக்கார். அப்போ உங்கள் வீட்டிலே இருந்து, உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், மிக நன்மை கொடுக்கும், நற்பலனை கொடுக்கும். உங்கள் ராசியில் ராகு இருக்கார், ராகை பற்றி கவலையப்படும், ராசிநாதன் தான் முக்கியம். அப்போ இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் ரிஷப ராசிக்கு என்ன ஆகுது, மெயின் பாயிண்ட்டு அதே குரு அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு. அதே குரு உங்களுக்கு ஏன்னா வந்துட்டார்ல, ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கல, அப்போ அஞ்சு ஏழு ஒம்பது ஒம்பது அப்போ ரிஷபத்துக்கு வந்துடுவார்ல. அப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் அஞ்சாம் பார்வை பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது ஒம்பது, உங்கள் ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்கார் பாருங்க, உங்கள் ராசிக்கு ஒம்பதில் குருவும் சனி இருக்கார். அப்போ ஒம்பதில் குருவும் சனி யார், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனீஸ்வரர். பாருங்கள் எவ்வளோ இப்போ மெர்ஜி, இவ்வளோ மெர்ஜ் ஆகும்போது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனீஸ்வரர், அவர் பத்தில் இருக்கார். அப்போ பத்துலேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுவார், நல்ல பாக்கியத்தை கொடுப்பார், நல்ல தனத்தை கொடுப்பார், நல்ல லாபத்தை கொடுப்பார். விட்டு போன பணம், கெட்டுப்போன பணம், ஏமாத்தின பணம், இது எல்லாமே வரக்கூடிய நேரம் இந்த நேரம் ரிஷபராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு, எதுவும் இல்லை, எல்லாமே வந்து சேரக்கூடிய நேரம். அப்போ நந்தீஸ்வரனை கொஞ்சம் வழிபடுங்க. மேசராசிக்கு உங்களுக்கு தெரியும் முருகன் தான், நிறைய தடவை பதிவு பண்ணி சொல்லிட்டேன். அடுத்து ரிஷபராசிக்கு நந்தீஸ்வரர், நந்தீஸ்வரர் வழிபடுங்க. நந்தீஸ்வரர் வழிபடலையா, நந்தீஸ்வரனுடைய பிரதோஷ வழிபாடுக்கு தாரை தப்பட்டன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. அந்த கருவிகளில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இல்லாத கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, இல்லாத கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுங்க, இல்லாத கோயிலுக்கு தேன் வாங்கி கொடுங்க, மணி வாங்கி கொடுங்க, இறைவனுக்கு என்னென்ன வேணுமோ அது அந்த விளக்குக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, ஏன்னா கணவன் மனைவி ஏழுக்கு ஏழுங்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழு ராகும் கேது, உச்ச கேது, உச்ச கேது இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் தயவுசெய்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து சுக்கரனும் கேதுவும், அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட கேதுவோட சுக்கரன் சேரும் பொழுது தயவு செய்து சிசரிங் பண்ணுறவங்க நேயர் பெருமக்கள், சிசரிங் பண்ணுறவங்களோ, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பேர் காலத்தில் இருக்கிறவங்களோ, இல்லை நார்மல் டெலிவரியே நம்ம கடவுளுக்கு கொடுத்தது அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதை சுக்கிரன் கேது ஏழில் வராத லக்னமாக பார்த்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. சுக்கிரன் கேதுவும் ஏழில் வரக்கூடாது லக்னத்துலேருந்து, என்ன ரிஷப லக்னமாக வரக்கூடாது, அதான் காரணம். ரிஷப லக்னம் வந்தால் ஏழில் கேதுவும் சுக்கரன் இருப்பார். அப்போ ஏழில் சுக்கரன் கேதுவும் இருக்கக்கூடாது. இதை நேயர் பிற்கள் கவனத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம்னா கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், நல்ல அஞ்சாம் இடத்துல புதன் வரப்போகிறாரு. அதுக்கடுத்தது ஒன்று இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லியாச்சு. அடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதத்துக்கு உரிய நற்பலனில் இது மிக மிக முக்கியம் உங்களுக்கு. மிதுன ராசி, இது கொஞ்சம் 50% என்ன பண்ணீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க.
இப்போ 70% கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க. போதுமா, ஒரே வார்த்தை தான். என்ன சுவாமிஜி இப்படி சொல்கிறீங்க? அஷ்டமத்து சனி 50%டோடு நின்றது, ஆனால் இப்போ நடக்கிறது ஏன்? குரு வந்துட்டார்ல, ரிட்டர்ன் ஆகி குரு வந்துட்டார்ல. அப்போ அட்டமாதி குருவும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு மிதன ராசி நேயர் பெருமக்கள் ராசிக்கு மிதன ராசிக்கு குருவும் அட்டமாதிபதி குரு, சனீஸ்வரரும் அஷ்டமாதிபதி சனீஸ்வரர் இருப்பதனால் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், உடன் பிறப்பில் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், போக்குவரத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொன்னாலும் சரி, 13-11 கூட வேண்டாம் வச்சுக்கோங்களேன், இந்த அக்டோபர் மாதம் முடியந்தட்டுக்குமாவது கவனமாக இருங்க. 31/10/2021 முடியந்தட்டுக்குமாவது நீங்கள் கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய டைம், அதாவது கெட்ட நேரம் வரும்போது ஈசனுக்கே கெட்ட நேரம் வந்து யாகசம் எடுத்தார். நம்மளை எம்மாத்திரம் தயவுசெய்து அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மிதன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 5ல் புதன் வந்துடுறாரு. அதுக்கடுத்தது பூச நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைக்கி, 1 அக்டோபர் 1ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு அந்த 1ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் அம்மாவோடைய உடல்நிலை சீராக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதனால் அது ஒரு பரிவர்த்தனை மாதிரி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதனால் மிதனராசி நேயர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட வேலையோ இல்லை படிப்பு சம்பந்தப்பட்டதோ அறிவு சம்பந்தப்பட்டதோ நூலகம் சம்பந்தப்பட்டதோ இது பூரா எச்சரிக்கையாக இருந்து இந்த 30 நாள் பூரா பூஜைக்குரிய நாள். நவராத்திரி வருது, புரட்டாசி சனி நடக்குது, மகாலய மாதம் வருது, அன்னாபிஷேகம் நடக்குது. இதுகளை செய்தமானால் ஐப்பசியிலேருந்து ஐப்பசி காலத்திலேருந்து நம்ம கட்டி மேலமோ இல்லை வீடு கிரகப்பிரவேசமோ இல்லை சுபமங்கலமான காரியங்களோ மனவருத்தம் நீங்கி நல்ல மனதோடு நெருங்கி பழகக்கூடிய நல்ல நட்பு உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. மிதுனராசினியர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது நிச்சயமாக பெருமாள், ஆஞ்சநேயர், தாயார் சனியில் இருக்கக்கூடிய பெருமாள் வணங்கு, ஆஞ்சநேயர் வணங்கு. மிக மிக முக்கியமாக ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தால் வீட்டில் வாங்கி வைங்க. மிக முக்கியமாக ராமர் பட்டாபிஷேகம் இருந்தால் வீட்டில் வாங்கி வைங்க, அது ரொம்ப முக்கியம். ஐட்டுங்களா, கண்டிப்பாக அதை செய்யுங்க. கடகம், கார்குடம், ஜலம், அது காற்று, கடகம் நீர், ஜலராசி, அன்புக்குரிய ராசி, பண்புக்குரிய ராசி, படிப்புக்குரிய ராசி, உயர்க்குரிய ராசி, ஆதரவுக்குரிய ராசி கடகராசி, அல்லல போக்கக்கூடிய ராசி கடகராசி. ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த 1 மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, இந்த 1 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மிதுன ராசி அட்டமாதிபதி உங்கள் ராசிக்கு வரும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிநாதனும் சரி, ராசிநாதனுக்கு எங்கே இருந்தாலும் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பரிகாரத்தை சாங்கியத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி உண்டு. அப்போ கடகராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான நாள். இந்த அக்டோபர் மாதத்துக்கு நற்பலன், நல்ல நற்பலனை கொடுக்கக்கூடியது. ஏன், உங்கள் ராசிக்கு 3-ல் 2 உரியவர் 3-ல் இருக்கார். தைரியமாக எதையும் செய்யணும், சகோதரனை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் நல்ல செழிப்பையும் கொடுக்கும். சுக்கரன் 4 சுகத்தை கொடுக்கும், வண்டி வாகனத்தை கொடுக்கும். 5ல் கேது என்ன செய்யும், நல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கும், லேட்டாக கொடுத்தாலும் நல்ல ஞானமாக கொடுக்கும். ஏன்னா கேது இல்லையா, பூர்வ புண்ணியது இல்லையா, அதனால் நல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கும். அடுத்த ராசிநாதனன் உங்கள் ராசியை குருவும் சனியும் 7ஆம் பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2 பேரும் 1 பார்க்கல 2 பேரும் 7 சமசப்தம பார்வை இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்தில் ஒரு நற்பலனை கொடுக்கும்.
அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன வியாபாரம் பண்ணணும்? ஜலம் சம்மந்தப்பட்டது மீன், கருவாடு, பருப்பு, அரிசி, பருப்பு, காய்கறிகள், சித்த மருத்துவம், மருந்து கடைகள், மருந்தின நாட்டு மருந்து கடைகள், பழங்கள், பழங்கள், கண்ணாடி பொருள், எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீண்ட தூர பயணம் டியூ டு அப்ராடு கண்ட்ரி, வெளிநாட்டுக்குள்ளே வெளிநாடு போகிறது, கொரோனா நேரத்தில் எது எதுக்கு அரசாங்கத்தில் என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை அந்த ஆணையை அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாட்டு சொல்கிறீங்க நாங்கள் எப்போ போகணும்னு சொல்லி கேட்டுறாங்க. அதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நற்பலன் கொடுக்கக்கூடிய ராசியாக அமையும் என்பது கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வழங்கக்கூடியது கடகராசி நேயர்களுக்கு திருப்பாம்புபுரம், ஆதிசேஷனுக்கு அருள் கொடுத்த திருப்பாம்புபுரம் போகலாம். கார்கோடன் ஆதிசேஷன் இல்லைனா பாம்பு சம்பந்தப்பட்ட இடங்கள் எங்கெங்கே இருக்குது, அதில் புனர் பூசம் திருச்செந்தூர் போங்க, பூசம் பழனி போங்க, பழனிபதி போங்க, புனர்பூசம் பூசம் ஆயில்யம், ஆயிலத்துக்கு உரியவங்க திருப்பாம்பூரம் போங்க. கடகராசியில் மூணு நட்சத்திரத்துக்கு மூணு சிறப்பான கோவில் திருத்தலங்கள், அதை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே போங்க. இப்போ கொஞ்சம் போகிறதுக்கு தான் நமக்கு பஸ் வசதியெல்லாம் இருக்குது. வீட்டிலேருந்து செய்யுங்க, வீட்டிலேருந்து அழகாக செய்யலாம். பெருமாளுடைய பெருமாளுடைய படம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் உண்டு. துளசி மாலை போடுங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க, பச்சை வெள்ளை மொச்சை வச்சுக்கோங்க, நெய்வேத்துக்கு வெள்ளை மொச்சை, வெண்பட்டு வெண்பட்டு போட்டுக்கிட்டு அழகாக நீங்கள் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா, உடம்பு சரியில்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசகசாய சர்வாமிநாசனாய் திரிலோக்கிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக, எந்த மந்திரத்தோனாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக நமக்கு உண்டு, அதனுடைய பலன் உண்டு, அந்த வைப்ரேஷன் உண்டு. வீரதீர செயல்கள், நிர்வாகத்தின் தலைமை, நிர்வாகத்தினுடைய தலைமை, கமாண்டிங், ஆர்டர், சீர்திருத்தவாதி, அரசியல்வாதி, பார்த்தீங்களா என்னென்ன வருது பார்த்தீங்களா சிம்மராசிக்கு, அது வந்துடும், அது பாட்டுக்கு வந்துடும், சிம்மத்தை பார்த்தோன்னே அது வந்துடும். சீர்திருத்தவாதி, அரசியல்வாதி, வீரதீர செயலுக்கு உரியவர், வீரதீர செயலுக்கு உரியவர். நான் அடிக்கடி சொல்லுவேன் சிம்ம ராசிக்காரர் அடிச்சுட்டு வா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். மகர ராசி டே எதுவும் பண்ணுறாதரா, இதை ரெண்டுக்கு வித்தியாசம். சிம்ம ராசி அடிச்சுட்டு வாடா, நான் ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்கிறேன். மகர ராசிட்டே ஒன்றும் செய்யாதரா, எம்மாடி வந்துடுறா, பேசாமல் வந்துடுறா. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னும். அப்போ சிம்ம ராசி எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு ஆறில் குரு சனி, ஆறில் குரு சனியாக இருந்தாலும் உங்கள் பாவத்துக்கு உரிய நாதன், உங்கள் பாவத்துக்கு உரியவன் உங்கள் ராசிநாதன் ரெண்டில் இருக்கார். இப்போ ரெண்டில் இருக்கார், புரட்டாசி 15 ரெண்டில் இருக்கார் வரையும் புரட்டாசி, அப்புறம் ஐபிஎஸ்சிக்கு வரும்போது துலாமுக்கு வந்துடுறார். அப்போ இப்போ ராசி ரெண்டில் இருக்கும், என்ன கொடுப்பார், தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுப்பார். இதை விட என்ன கொடுப்பார், முன்னாடி சொன்ன மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அரசாங்க வேலை, அரசு சம்மந்தப்பட்ட வேலை, டெண்டர்லாம் போடுறாங்க பார்த்தா, கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் போடுறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட வேலைகள், பூஜா பொருள், பூஜைக்கு வேண்டிய மிக உயர்ந்த பூஜா பொருள், அஷ்டதிக், அஷ்டதிக்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா, கும்பாபிஷேகத்துக்கு அஷ்டபந்தனம் கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க, அந்த அஷ்டபந்தனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஷ்டபந்தனம் 8 வகையான இருக்குது, அந்த 8 வகையான மருந்து பொருட்களுக்கு யாருக்கு உரியவர்கள், சிம்மராசிக்கு உரியவர்கள், அது முக்கியமானது, அந்த முதலீடு செய்யக்கூடியது, முதன்மை மந்திரியில் ராஜா சக்கரவர்த்தி அவரே ரெண்டில் இருக்காருங்க, நல்ல வேலை செய்யுங்க. அடுத்து ஒரு குறிப்பிச்சு வர்றாரு உங்களுக்கு சுவாமி, அழைக்க சொல்லி உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு குறிப்பிச்சு, இந்த 30 நாளைக்கு தான் கஷ்டம், சிம்மராசிக்கு நேருக்கு இந்த 30 நாள் ரெட்டில்ஸ் இருக்கும், சென்னை அருகில் ரெட்டில்ஸ், செங்குன்றம் அருகில் ஞாயிறு கிராமம், கருகம்பாக்கம், போர்வெல் கருகம்பாக்கம், ரெண்டுமே சூரியன் ஸ்தலம்,
சூரியன் ஸ்தலம் என்றால் சிம்ம ராசிக்குரிய ஸ்தலம். சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் போக அதை வழிபடலாம். மேச ராசிக்காரர்களும் போய் வழி, மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களும் அங்கே போய் வழிபடலாம். அப்படி என்று சொல்கிறத விட நெருப்பு ராசிக்குரியவர்கள் எல்லாருமே வழிபடலாம், முருகனையும் ஈஸ்வரனையும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு நாலு கேது சுக்கிரன், குடும்பம் நார்மலாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக சிம்ம ராசி நேயர்களுக்கு நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நான் மேற்கூறிய அந்த ரெட்டில்ஸ் அந்த ஞாயிறு கிராமத்திற்கு போனாலே தெரியும் உங்களுக்கு, காலையில் ஆறிலிருந்து அஞ்சு டு அஞ்சரையிலேருந்து ரெண்டு மணி கண்டினியூவாக கோயில் திறந்துருக்கோம், எக்ஸப்ட் வெள்ளி சனி ஞாயிறு போகாதீங்க. கொஞ்சம் நம்ம அரசு இதை கடைப்பிடித்து போவோம். அங்கே போய் நான் முன்னாடியே பதிவு செஞ்சுருக்கிறேன், சூரியனுக்கு சகப்புத்திரி, பியூர் நெய், கோதுமை, செந்தாமரைப்பூ, செவ்வரளிப்பூ வாங்கி கொடுத்து சுவாமிக்கு தயவுசெய்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண நமக்கு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது தோஷம் இருந்தால் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நேயர் பெருமக்களுக்கு கவனமாக கேளுங்க, முதல்ல சுவாமிக்கு நம்ம செய்யணும், அவருக்கு நம்ம உத்தரவு வாங்குகிறோம், அவர்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்குகிறோம், அப்புறம் அதுக்காக சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அப்புறம் குடும்பத்தில் ஒரு ஏழு அர்ச்சனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்புறம் நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். இதில் ஏன்னா சுவாமிக்கு பண்ணால் என்றைக்கு நினைவு வைத்திருப்பார், நமக்கு பண்ணால் மறந்துடுவோம், இதுதான் வித்தியாசம், மறக்க வேண்டாம். பெரிய விமோசனம், பெரிய விமோசனம், பாப விமோசனம். பெற்றவர்கள் கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, இந்த மூணு ராசியும் பாப விமோசனம் பெற்றவர்கள். பரிதாபமாக இருந்தவர்கள் இப்போது பரிகாரமாக இருக்கிறார்கள், பரிவாரமாக இருக்காங்க. பரிதாபமாக இருந்தவர்கள் பரிவாரமாக இருக்காங்க, இப்போ பரிவாரத்தில் இருக்காங்க. கவலையே படாதீங்க, நிறைய பேர் என்று கேட்குறீங்க நேயர் பெருமக்கள், துலா இதில் இந்த துலாம் ராசியும் விருச்சிக ராசிக்கும் இரு ஃபோன் வைக்க முடியலை. கண்டிப்பாக இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும், இப்போவும் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க விட்டது, கன்னிராசி பெருமக்களுக்கு ஆரம்பித்து விட்டது. கவலையே வேண்டாம், கவலைப்பட வேண்டியது மகரம் கும்பம் தனுசு தான். மகரம் கும்பம் கும்பம், தனுசு மகரம் கும்பம், இந்த மூன்று ராசி தான் கவலைப்பட வேண்டியது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த வகையில் வீடு மாற்றமாக இருந்தாலும் செய்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையுடன் செஞ்சு கொள்ளுங்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், பணியின் நிமித்தமாக போகிறது, குழந்தைகளுக்கு குழந்தைகள் நிமித்தமாக போகிறது, கல்வி படிப்பின் மூலம் போய் மாறி போகிறது, இல்லை மனைவியினுடைய வேலை மூலம் மாறி போகிறது, எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கன்ஸ்ட்ரக்ஷன் செய்வது, கான்ட்ராக்ட் செய்வது, கமிஷனுக்கு வேலை பார்ப்பது, பாருங்கள் எவ்வளோ இருக்குது இப்போ எல்லாமே. இப்போ தான் உங்கள் காலம், மிக நல்ல காலம் இல்லை, மிக மிக உகந்த நல்ல காலம் கன்னிராசினியர்கள். அதனால் இந்த அக்டோபர் மாதமாக இருந்தாலும் சரி, அக்டோபர் நவம்பராக இருந்தது சரி, உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிறாங்க, எட்டில் ராகு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணில் சகோதரர் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும், சகோதர ஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். கன்னிராசி நேயர்கள் சகோதர ஸ்தானத்தில், கன்னிராசி நேயர்கள் எந்த சகோதரத்தில் மட்டும் இருக்கணும் நேயர் பெருமக்கள் தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசியும் மேச ராசியும், தனுசு ராசியும் மேச ராசியும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசியும் மீன ராசியும் மிக கவனமாக இருக்கணும். மேசத்தை கூட விட்டுடலாம், தனுசுக்கு மீனமும் கன்னிராசியினுடைய அதிபதிக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கு, உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளதுன்னு தெரியும். கோதண்டராமன் தசாரதராமன் தசரதராமன் ராமச்சந்திரமூர்த்தி எல்லாரும் சேர்ந்திருக்கிற படம், சிவப்படம், சிவ குடும்ப படம், இப்படி சிவ குடும்ப படம், இப்படிப்பட்ட ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய படங்களை வைத்து வீட்டில் வைத்து 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுங்க, வீட்டில் ரெண்டு தீபம் ஏற்று, வீடு தாங்க கோயில், இனி வருங்காலத்தில் நமக்கு எங்கேயும் போக முடியாது. அவளுடைய இல்லத்தில் இறைவனிடத்தில் நமது உள்ளத்தை கொடுத்து
நமக்கு என்ன தேவை அதை வாங்கிக் கொள்வோம். துலாம் ராசி பார்த்தீங்களா, கன்னிக்கு மாதிரியே துலாமுக்கு வந்தாச்சு. மிக அற்புதமான நாளெல்லாம் உங்களுக்கு வருது. ஏற்கனவே முன்னுரையில் சொல்லியிருக்கிறேன், துலாம் ஸ்நானம் யார் செய்கிறீங்களே இல்லையோ, சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்கள் ஒன்று ரெண்டாம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மறக்கவே கூடாது, சுவாதி நட்சத்திரங்க மறக்கக்கூடாது. அதுக்கடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஒன்று ரெண்டு மூணாம் பாதம். இந்த துளாராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து காவிரியினுடைய தீர்த்தத்தில் நீராடி தீபம் ஏற்றி காவிரி தாயை வழிபடுங்கள். அந்த வழிபாடே நமக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கும், நம்மளை ஈர்த்து எடுக்கும். அனைத்து செல்வங்களை கொடுக்கும், நம்மளை ஈர்த்து எடுக்கும். அப்படிப்பட்ட இடம் துலாம். உங்கள் ராசிக்கு இப்போ குருவும் சனியும் நாளில் இருக்காங்க. அடுத்து எங்கே வரப்போகிறாங்க, பூர்வ புண்ணியாதி வரப்போகிறாங்க. எல்லாம் குரு நேரத்தில் உங்களுக்கு இது நாள் வரை என்னென்ன தேக்கம் அடைந்ததோ, நீண்ட நாள் கொடுக்காததோ, தடைப்பட்டது, அது விவாகமாக இருந்தாலும் சரி, கல்வியில் தடையில் இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியத்தில் தடையாக இருந்தாலும் சரி, தொழிலில் தடையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளில் சகோதர ஸ்தானத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னும் இதை விட துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்னும் அதிகமான நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் 13-11 குருப்பெயர்ச்சி. எனவே நிச்சயமாக துலாம் ராசி நேயர்கள் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர், பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் அதை வழிபடுங்க. லட்சுமி நரசிம்மர் பரிக்கல் பூவர்சங்குப்பம் நான் சொல்லியிருக்கிறேன். பூவர்சங்குப்பம் பரிக்கல் புதுச்சேரிக்கிட்ட ஒரு அந்த டவுனுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்வாள். லட்சுமி நரசி மிக வழிபாடு மிக உகந்தது. ஏன்னா உங்களுடைய துலாம் ராசிக்காரவங்களுக்கு காவிரியில் குளித்து விட்டு பெருமாள் வழிபடுறீங்க, அது மிகவும் சிறந்தது. அதே லட்சுமி நிற்பர் எல்லாம் அவங்க தானே, அவங்க ஆதிபத்தியம் தானே. அப்படி செய்யுங்க, துலாம் ராசிக்கு எந்த குறையும் வராது. அடுத்து இந்த மாதமும் சரி, இந்த புரட்டாசி வந்த ஐப்பசியும் சரி, சரஸ்வதி பூஜையை நல்லா கும்பிடுங்க, ஆயுத பூஜை நல்லா கும்பிடுங்க. நிச்சயமாக கன்னி துலாம் விருச்சகம் மிக சிறப்பாக அமையும். காலபுருஷனுக்கு முதல் ராசியை சொன்னேன், இப்போ காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி. காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி எது, விருச்சகம். காலபுருஷனுடைய ராசியும் செவ்வாய், இதுக்கும் செவ்வாய். அப்போ ரெண்டு ஆதிபத்தியம் ஒன்றுக்கு எட்டுக்குரியவன் ஆறில் சூரியனோடு சேர்ந்திருக்காரு. உங்கள் எட்டா அதாவது விருச்சகத்துக்கு நாலில் ஒன்று ரெண்டு மூணில் இருக்காங்க, விருச்சகத்துக்கு மூணில் குரு சனி. அப்போ சகோதர ஸ்தானம் சிறப்படையும், கொஞ்சம் மனக்குழப்பங்கள் குறையும், அமைதியை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் குறையும், அமைதியை கெடுத்ததெல்லாம் இப்போ கொடுக்கும். என்னென்ன கெடுத்துச்சோ அந்த கெடுத்தது நீங்கி நல்லதை கொடுக்கும். நல்லது என்னென்ன, அமைதியை கொடுக்கும். அமைதியை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சாமி? ஆக என்ன அர்த்தம், செவ்வாய் மங்களத்துக்குரிய நல்ல வருவாயை கொடுப்பார். ஏதாவது சகோதரன் மூலம் வருவாய் வந்துகிட்டு இருக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில் இருக்கணும், இந்த கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு கொடுக்கல் வாங்கல் ஒரு நீண்ட தூர பயணம், இதை ரெண்டை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். விருச்சக ராசி நேயர்களுக்கும் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூணில் இருந்தாலும் அடுத்த மாதம் வரக்கூடிய கும்ப குரு, கும்பத்தில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதை இப்போ சொல்லிட்டா உங்களுக்கு நீங்கள் பெற்றுவீங்க, மறந்துடுவீங்க. அதனால் வரக்கூடிய குறிப்பயிற்சிக்கு மிக தெளிவாக அதை தங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இருப்பினும் விருச்சக ராசி நேயர்களுக்கு கேது சேர்ந்து இருப்பதனால், உங்கள் ராசி கேது உங்கள் ராசி வகையில் கேது இருப்பதனால் ஞானம், அதாவது ஞானம் அறிவு அறிவு சார்ந்தவை, அறக்கட்டளை தொண்டு நிறுவனம், யாராவது ஒரு ஆள் வேலை செய்வீங்க, ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ கணவன் மனைவி உறவு,
பார்ட்னர்ஷிப்பினுடைய பங்கு, தொழிலாளருடைய பங்கு, யாரு தொழிலாளருடைய பங்கு, இது எல்லாமே கொஞ்சம் தெளிவடையும். இது எல்லாமே தெளிவடையும். இதுவரையும் தங்கு தடை, நீண்ட தூர தடை, இதுவரையும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்று அப்செட் ஆகிட்டு இருக்கக்கூடியவர்கள், நம்மையெல்லாம் காத்து அருள் கொடுக்கின்ற அந்த சிவகாமி நேசன் நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு நல்லது செய்வான். கன்னி துலாம் விருச்சகத்துக்கு இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய பலன்களை பகிர்ந்து கொடுப்பான் என்பது திண்ணம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு 9வது ராசி. காலபுருஷனுக்கு தலைவன் குரு, 9க்கும் 12க்குரியவன். அப்போ 9க்கும் 12க்குரியவன், 9 தனுசு, நெருப்பு, கோதண்டம், தனுசு இல்லையா? அப்போ தனு ராசிநாதன் எங்கிற உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார் பாருங்க, ரெண்டில் இருக்கார். அப்போ எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கு. நீசப்பங்க ராஜயோகம் இருக்கு, நீசப்பங்க ராஜயோகம் இருக்கு உங்கள் ராசிக்கு பாருங்கள் எப்படி இருக்கு. ரெண்டில் இருக்காங்க. அப்போ ரெண்டுலேருந்து என்ன கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு? ஏன்னா குரு இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு உங்களுக்கு ரெண்டுலேருந்து என்ன ரெண்டுக்குரிய பாவகத்தன்மை, அதோ நீசப்பங்க ராஜயோகமாக இருந்தாலும் ரெண்டுக்குரிய அந்த பாவகத்தை மதிப்பீடு செய்வார். அந்த பாகவத்துக்குரிய நன்மையை செய்வார். அது குரு சனி இருந்தாலும் அந்த பாவகத்துக்குரிய நன்மையை செஞ்சே இருக்கும். அப்போ என்ன நன்மை? தானம், குடும்பம், உறவு, தொழில், நட்பு, அத்தனைக்கும் சொந்தக்காரர் இருப்பார். அதை ரெண்டாம் இடம் வரவு, பங்கீடு, எல்லாத்துக்கும் கொடுக்குறது பங்கீடு, இது அத்தனைக்கும் சொந்தக்காரர் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். அதுக்காக 9க்கும் 12க்கு அப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் தான். லாபத்தை எடுத்து பிறருக்கு ஈதல், லாபத்தை எடுத்து பிறருக்கு ஈதல். ஏங்க சம்பாரிச்சா தானே கொடுக்க முடியும். சஷ்டியில் இருந்தால் சட்டியில் இருந்தால் அகப்பைக்கு வரும், அகப்பைக்கு வரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பை உருவாகும், அகப்பை கரு உருவாகும். ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு எங்குமே காண கிடைக்காத ஒரு திருத்தலம், அதாவது சேதுக்கரை திருப்புள்ளாணி. சேதுக்கரை திருப்புள்ளாணியில் மட்டும்தான் தனுசு ராசி நேயர்கள் உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அடுத்த மூலம் பூராடம், உத்திராடம், இந்த நட்சத்திரக்காரவங்க என்றாவது ஒரு நாள் அவங்க உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது எந்த கிழமையில் வருதோ, அது எதை அஷ்டமியோ நவமியோ இல்லை அமாவாசை, எதை பற்றியும் கவலை வேண்டாம். அந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவ்வளோ வேல்யூபிள். அந்த ஜென்ம நட்சத்திரம்னு திருப்புள்ளாணி சென்று எல்லா இடத்துலையும் பெருமாள் என்ன கொண்டிருக்கின்றார், அழகாக சேவித்து கொண்டிருக்கின்றார். தெற்கே தலை வைத்து மேற்கே கால், தெற்கே வடக்கே கால் நீட்டி, தெற்கே முகம் காட்டி வடக்கே புறம் காட்டி எழுந்தருளிக்கும் பெருமாளே என்று நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் பெருமாள் தான் எழுந்திருக்கிறார். ஆனால் அங்கே மட்டும் திருப்புறானில் மட்டும்தான் ஸ்ரீ ராமபெருமான் எழுந்தருளிப்படுத்தார். ராமபிரானாகவே இருக்கின்றார் திருப்புறானில். அதுதான் மற்ற கோவில் பெருமாள் கோவிலுக்கு மற்ற கோவிலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். அதில் குறிப்பாக அந்த தனுசுக்கு உரியவர்கள் சென்று வழிபட்டால் மிக்க பலனை கொடுக்கும். 7.5 முடிய போது, பயப்பட வேண்டாம், வந்துருச்சு, அந்தந்தானே வந்துருச்சு. தனுசு ராசி நிறைய பேர் கேட்குறாங்க 7.5 முடிய போதுங்க, எங்களை என்ன படுத்தல என்ன படுத்த, கண்டிப்பாக சனீஸ்வரர் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கொடுப்பார். நீங்கள் தலகையில் நின்றாலும் இந்த குரு பயிற்சிக்கு அடுத்து ஒரு 2 மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். தை பிறந்தால் வழிபிறக்குங்க பார்த்தீங்களா, அந்த தையிலே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுதான் தனுசு ராசி நேரம். மகர ராசி. மகரம் சனீஸ்வரர் ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்.
சனீஸ்வரன் நடத்திக்கொண்டு நாட்கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிகிட்டு இருக்கார்? பயப்படுறோம். அஷ்டமத்து சனியா, கண்டகச்சனியா, ஜென்மச்சனியா, விரகச்சனியா, பாவச்சனியா, குடும்பச்சனியா, அர்த்தாஷ்டமசனியா, சனீஸ்வரர் எவ்வளவு. அவர் இல்லைன்னா நமக்கு துன்பம்னு தெரியாதுங்க. வெயிலுக்கு போனால் தானே நிழலின் நிறமை தெரியும். அந்த வெயில் மாதிரி தான் அவர் நமக்கு கஷ்டம். அந்தக்கா அவர் எல்லாமே கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே சோதிக்கிறாரு. ஆனால் கடைசியில் நமக்கு மிக நற்பலனை கொடுக்கின்றார். தெளிவு குருவின் திருவடி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவின் குரு ஒரு சிந்தித்தல் தானேங்கன்னா அவர் தான். அவர் எத்தனை நமக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் நம்ம குரு சனீஸ்வரர். அவர் இல்லை என்றால் ஜோதிடத்தில் வேறு எதுவுமே இல்லை. பாவத்தை எல்லாம் எடுத்துக்கிறாரு, ஊழ்வினை எல்லாத்தையும் எடுத்துக்கிறார், புத்தியை கொடுக்குறார் நமக்கு. புத்திக்கு உரியவர் புதன்னு சொல்கிறோம், புத்திக்கு உரியவர் புதன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார். அனுபவத்தின் கதாநாயகன் சனீஸ்வரர், அனுபவசாலி. என்ன இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் எந்த எல் அதான் எல்லவும். எப்படி? ஏன் கடுகளவுன்னு சொல்லக்கூடாது, ஏன் வெந்தயலவுன்னு சொல்லக்கூடாது? நம்ம என்ன சொல்கிறோம், எல்லவும். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. தயவு செய்து போக்குவரத்து பகலில் முக்கியமாக தயவு செய்து மீடியாக்களில் கேட்குறது பயமாக இருக்குது. பகலில் பயணம் செய்யுங்க, பகலில் பயணம் செய்யுங்க, மிக மிக உத்தமம். நல்லா தூங்க, 3 மணிக்கு எழுந்திரிங்க, நல்லா குளிங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, 3:30, 4 மணிக்கு புறப்படுங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் புறப்படுங்க. இரவு நேர பயணங்களே, அதான் புகைவண்டி இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்பு, அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. இந்த 7.5 சனி நடக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. கருங்குவளை மலர் சனீஸ்வரருக்கும், வெள்ளருக்கு விநாயகருக்கும், துளசி ஆஞ்சநேயருக்கும் போட்டு நெய் தீபங்கள் ஏற்றி சனீஸ்வரருக்கு நல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக மகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நற்பலனை கொடுக்கும். கும்பராசி அவருடைய தான், நேயர் பெருமக்களுக்கு மகரமும் கும்பமும் அவருக்குரியது தானே. அப்போ கும்பத்துக்கு போகுது பாருங்கள், கும்பத்துக்கு போகும்போது உங்கள் ராசிநாதன் அங்கேயே இருக்கார். மகரத்தில் நம்ம மகரத்தில் இருக்கார், அவருடைய எஃபெக்டை தான் நம்ம பேசணும். அதுக்கடுத்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் பாருங்கள். உங்கள் ராசிநாதனுக்கு, உங்கள் ராசிநாதனே 2 குரிய வீடாக இருக்கார். அப்போ கும்பராசிக்கு குரு எங்கே இருக்கார்? 12 இருக்கார். கும்பராசிக்கு 12 இருக்கார். அப்போ குருவும் சனி சேர்ந்து இருக்கும்போது நல்லதையும் செய், நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். நன்மையும் தீமையும் செய்து கலந்து செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். இனிமேல் வரக்கூடியது 40 வயசு, 35-40 வயசு அவங்களுக்கு கொஞ்சம் எப்போதும் செய்கிற தொழில் செய்யலாம். கொஞ்சம் அதாவது கிராஜுவலாக, ஆ சாரி, ஈஸ்வரன் நமக்கு வந்திருக்காரு, நல்லது செய்வார், பொங்கு சனியாக இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறலாம். யாருக்கு? சதயம், பூரட்டாதி, அவிட்டம் இவங்கள்லாம் கண்டிப்பாக பழச்சிக்கொள்வாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் 12, 15, 18, 22 இந்த வயோதியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் கடுமையாக பள்ளியில் படிப்பினுடைய தடைகளை ஏற்படுத்தும், படிப்பினுடைய தடைகளை ஏற்படுத்தும். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசினியர்கள். இப்போது விரையாதிபதி, உங்கள் விரையாதிபதி தான் அவர் சனீஸ்வரர் இருக்கார். 12 நீச குருவோடு இருக்கார். நீச குருவனே சொல்லாதீங்க, இருந்தால் நீ அந்த இடத்தினுடைய பாவக தன்மை குரு இருந்தால் நீசம் ஒன்று தெரியும் நம்மள நேயர் பெருமக்களுக்கு. அதனால் நே குரு நீசம். 1ஆம் தேதியே கடகராசிக்கும் மகர ராசிக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி 1:10
அந்த ஒரு நாள் நல்ல கடகராசிக்கும் மகர ராசிக்கும் மிக உகந்த நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் 1:10:2021. அப்போ கும்பராசிக்கு அந்த 18, 12, 12, 15, 18, 20, 22 இந்த மாதிரி ஏஜ் மாணவ மாணவிகளுடைய படிப்பை மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ யார் வழிபடணும்? அதே தான் விநாயகர் பெருமானா அருகம்பல் வெள்ளை இருக்குது, தேங்காய் எண்ணெய் பியூர் தேங்காய் எண்ணெயில் போடுங்க, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வைங்க, எறும்பு சாப்பிட்டு போகும், அவள் பொறி கடலை வைங்க. சாதாரணமாக சாதாரண மனிதர், சாதாரண தெய்வம், சாதாரணமாக அருள் கொடுக்கக்கூடியது யார்? விநாயகப் பெருமான். ஆனால் மிக மிக வல்லமை படைத்தவன் யார்? விநாயகப் பெருமான். மிக மிக வல்லமை படைத்தவனும் விநாயகப் பெருமான். முழு முதற் கடவுளும் ஆதியும் மந்தமில்லாத பிரபு விநாயகப் பெருமான், அவனை வழிபடுங்க. சனீஸ்வரரை மறக்கவே மறக்காதீங்க. குச்சனூர் அந்த ஏரியா போனால் போங்க, பல்லவரம் பொழிச்சலூர் போங்க, அடுத்து காரைக்கால் புதுச்சேரியில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போங்க, திருப்பத்தூர் பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது சனீஸ்வரன் சம்மந்தப்பட்டது, மதுரை பக்கத்தில் திருவாதவர் வணக்கத்துக்குரிய மாணிக்க வாசருடைய ஜென்ம பூமி திருவாதவர் அருள் தரும். வேத நாயகி சமேத உடனுரையாக இருக்கக்கூடிய மறைநாதன் திருமறைநாதனுடைய திருவடி ஒரு நாளும் நான் மறவ மாட்டேன். பேசும் தெய்வமாக இருக்கின்ற நேயர் பெருமக்கள், அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஒரு நாளாவது அந்த இறைவனை போய் தரிசனம் செய்யுங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அங்கே இருக்காங்க. வேத நாயகி சமேத மறைநாதன், வேதம் என்றால் மறை, மறை என்றால் வேதம், அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்க. அடுத்து நாம் காண இருப்பது கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்க. அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு 12வது ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசி. அப்போ காலபுருஷனுக்கு 12வது ராசி யார் ராசினாதன்? குரு. அப்போ அவர் குரு எங்கே இருக்கார் பாருங்க. என்றைக்குமே மீன ராசிக்கு 11வது இடம், மீன ராசிக்கு 9வது இடம். அப்போ மீன ராசிக்கு 2வது இடம். இந்த 2, 9, 11 இந்த நாயகன்லாம் கண்டிப்பாக நல்லதை செய்யக்கூடியவர்கள். அப்போ மீன ராசிக்கு 2ல் யார்? செவ்வாய். அப்போ மீன ராசிக்கு 2க்கு செவ்வாய், அப்போ மீன ராசிக்கு 9க்குரியவனும் செவ்வாய் பாருங்கள். அப்போ 9க்குரியவனும் 2க்குரியவனும் தனம் காரணம், குடும்ப காரணம், குடும்பத்துக்குரியவனும், ஒளி ஏற்றுபவனும், தர்மத்தை நிலைப்படுத்துபவன் யார்? மேசமும் விருச்சகமும். அது எப்படி செய்து? அந்த நட்புக்கரமான குருனுடைய வீட்டு அதிபதியாகிய குருவுக்கு, குரு அதிபதியாக, மீனத்தின் குரு அதிபதியாக இருப்பதனால் அந்த 2, 9 அந்த இடத்துக்கு வரும்போது இந்த பாவகத்தன்மையோடு நற்பலனை கொடுக்கும், இந்த பாவகத்தன்மையோடு நற்பலனை கொடுக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இப்போ மீனராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய குறிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலேயும் உங்கள் ராசிக்கு எங்கே வர்றாரு பாருங்கள், லாபாதிபதியாக வர்றார். உங்கள் ராசிக்கு குரு, சாரி, விரையாதிபதியாக வர்றார், கும்பத்துக்கு வர்றார். இப்போத்தான் 11 இருக்கார், உங்கள் ராசிக்கு 11 இருக்கார். விரையாதிபதியாக வந்தாலும் என்ன செய்யணும்? திருமண விரையாதிபதியில் தாங்க திருமணம் நடக்கும். எப்படி நடக்கும்? சுப விரயமாக ஆக்கிக்கிட்டு நடக்கும், சுப விரயமாக ஆக்கிட்டு நடக்கும். குரு தானே கொடுக்கக்கூடியது தானே. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி இல்லையா? அதனால் அதை விட உங்களுக்கு இந்த மீன ராசி ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, பன்னீரில் விபூதி அபிஷேகம் சிறப்பாக பண்ணுங்க, தேனும் பாலும் வாங்கி கொடுங்க. குருவாக இருக்கக்கூடிய எந்த மகான்கள், ரமண மகர்ஷி, ரமண மகர்ஷி அருள்தர், ரமண மகர்ஷி, யோகியாம் சூரத்குமார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஞானிகள், யோகிகள், ராகவேந்திரா, இப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே உங்களால் முயன்ற அன்னதானத்தை செய்யுங்கள்.
அது சொர்ணதனமாக இருந்தாலும் சரி, அன்னதானமாக இருந்தாலும் சரி, அது ஆடைத்தனமாக இருந்தாலும் சரி, அதை செய்து வந்தால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு, நேயர் பெருமக்கள், மீனராசிக்கு பெயர்ச்சி 12 உங்கள் ராசியில் வந்தாலும் 2-9 செவ்வாயத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். அதனால தான் உங்களை திருச்செந்தூர் போக சொல்கிறேன். இல்லை வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தீஸ்வரன் கோயில் திருச்செந்தூர், எதுக்குமே எங்களுக்கு ரொம்ப தூரமுங்க. அதுக்கு ரொம்ப தூரம்னா பழனி. இந்த 3 ஸ்தலம் மிக உகந்தது உங்களுக்கு. கண்டிப்பாக தேக்கமடைந்த காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் மீனராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருந்து, அந்த அடியன்னு சொன்னோம், திருச்செந்தூர், பழனி, ஃபஸ்ட்டு திருச்செந்தூர், நெக்ஸ்ட் வந்து வைத்தீஸ்வரன் கோவில். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடியது செவ்வாய். ஏன்னா வைத்தீஸ்வரனத்தை நம்ம செவ்வாய் நவகிரகங்களுக்கு ஒன்றாவே வச்சுருக்குறோம். ஏன்னா இங்கே ஈசனோடு சேர்ந்து அப்பா இருக்கா, அப்பனோடு சேர்ந்து மகன் இருக்கிறதுனால. அடுத்தது பழனியபதி. அங்கே மருந்து சம்பந்தப்பட்ட இறைவன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ஒளி புலம்பு, அப்படிப்பட்ட தண்டபாணி. அதனால் அவரையும் வழிபட்டு நாம் வந்தோமானால் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல சிறப்பினை கொடுக்கும் என்பது திண்ணம்.